வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃப்டியாக இருக்கீங்களா? ஸோ வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, கண்டிப்பாக சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே சேஃப்டியாக இருக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் தாங்க. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடலைன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்குங்க, நாமினியும் கொடுத்துருங்க. இப்போ இன்சூரன்ஸ்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் வந்து LIC தான் எல்லாருமே நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றே LICனா LIC ஆஃபீஸ் இருக்கும், LIC ஆஃபீஸில் போய் பணம் கட்டலாம், இல்லைன்னா ஆன்லைனில் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பணம் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து LICக்கு பேமெண்ட் பண்ணணும், அந்த பாலிசிக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய UPA டிரான்சாக்ஷன் இதில் எல்லாத்துலேயுமே அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஸோ நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிருக்கா இல்லையாங்கிறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மெசேஜ் வந்துடும். ஸோ அது வந்து ரிசிப்ட் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் LIC வந்து பேமெண்ட் கட்டினா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து LICயோட அஃபிஷியலான ஆப். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் பாலிசி மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பாலிசியும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டான ப்ரீமியம் டேட் ஃபுல் எப்போ டியூ ஆகுது அப்படிங்கிறது அதுவே தெளிவாக சொல்லிடும். ஸோ அதில் வந்து லோன் வாங்குகிற டீட்டெயில்ஸ், நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் LICயில் லோன் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டினீங்க அப்படின்னா அது வந்து ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் நேரில் கட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு பிரிண்ட் போட்டு அவங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப் பேர் வந்து என்ன அப்படின்னா LIC கஸ்டமர் ஆப். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஆப். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆப்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி அந்த ஆல்ரெடி நான் வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போது அந்த ஆப்பில் வந்து என்னோடய பாலிசி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பாலிசிக்கு எப்படி நான் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதுக்கு அப்புறமாட்டி எப்படி அந்த ரிசிப்ட் வருது அதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கான தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வாங்க எப்படி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எப்படி அந்த ரிசிப்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். பேங்க் பார்த்துங்க அப்டேட்ஸ் எல்லாத்தையும் குரல் நொழியில் வச்சுக்கணுமா, கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். LIC கஸ்டமர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் போர்ட்டல் யூஸரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் இதை கிளிக் பண்ணி போக முடியும். ஸோ இதில் வந்து யூசர் ஐடி, இமெயில், மொபைலில் இருக்குது. ஸோ அதில் வந்து யூசர் ஐடி, உங்கள் யூசர் ஐடி இல்லை இமெயில் இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் மெயில் ஐடி நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை போட்டுக்கணும். ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கணும். ஸோ கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஸ்கிப் அண்ட் ப்ரொசீட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தோன்னா லாகின் ஆயிரும். ஸோ இதில் வந்து எனக்கு 2 பாலிசி இருக்குது, செல்ஃப் பாலிசி. ஸோ இதுக்கு வந்து லேட்டர்னு கொடுத்துக்குங்க. செல்ஃப் பாலிசிஸ் வந்து ரெண்டு பாலிசி இருக்குது என்னோட பாலிசி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு பாலிசி இருக்குது. இப்போ நான் அதில் ஒரு பாலிசிக்கு தான் இப்போ பணம் கட்ட போகிறேன். ஸோ எதுக்கு கட்ட போகிறோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிற வேண்டிதான். ஸோ கிளிக் பண்ணோன்னா காமிச்சிருச்சு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ 11,533 rupees வந்து இப்போ நான் கட்டணும். ஸோ இது வந்து அந்த LIC பாண்ட் என்ன நம்பரு, ஸோ அது ப்ரீமியம் டேட்டு, நெக்ஸ்ட் ப்ரீமியம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எது நாமினி பார்க்கலாம். ஸோ பில்லிங் இன்ஃபோவில் வந்து ஸோ அடுத்த ப்ரீமியம் டேட்டு, இப்போ இந்த ப்ரீமியம் டேட்டு எப்படி வருஷத்துக்கு வருஷமா அப்படிங்கிறதையும் காமிச்சிடும் அதில். ஸோ இப்போ அந்த பாலிசியை வந்து டிக் மார்க் போட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டியோட கேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு காமிச்சிருச்சு. இப்போ கீழே செக் அண்ட் பேன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் செக் அண்ட் பே அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ நான் இந்தியன் பேங்க்கில் இருக்கனால இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நெட் பேங்கிங் நம்மளோட நெட் பேங்கிங்குள்ளே போகுது. ஸோ நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்ட் ரெண்டும் போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதில் வந்து அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, நீங்கள் பணம் மாற்றுறதுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துக்குங்க. இப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஸோ மேலே காமிச்சிருச்சு LIC பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஓடிபி நம்பர்னு சொல்லி காமிச்சு வந்திருக்கு மெசேஜ். ஸோ இப்போ இந்த ஓடிபி நம்பரை நம்ம இதில் டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்குங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அப்படி வெயிட் பண்ணுங்கள், எந்த பட்டையும் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க்லேயும் டெபிட் ஆகிடுச்சு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து நமக்கு காமிக்குது. எந்த ஆர்டர் நம்பர், பேமெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் டைமு, எந்த பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணிக்கிங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணிக்கிங்க, எல்லாமே இதில் காமிச்சிருச்சு. ஸோ LIC இந்தியாவிலையும் நீங்கள் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னு உடனே மெசேஜ் வந்துருச்சு LICயில் இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க போயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ணால் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ரிசிப்ட்னு. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் ப்ராசஸ்ஃபுல்லையும் வந்துருச்சு மெசேஜ். ஸோ டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ LICயில் வந்து நீங்கள் எப்படி நேரடியாக போய் கட்டிங்கன்னா எப்படி வருமோ ரிசிப்ட், அதே மாதிரி ரிசிப்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஸோ என்ன ப்ரீமியம் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த மாதம் கட்டணும், அடுத்த தடவை எப்போ கட்டணும், இப்போ எவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கிங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிருக்கீங்க, ஸோ எல்லாமே அதில் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் லேட்டாக கட்டிக்கிங்கன்னா லேட் ஃபீன்னு சொல்லி அதுவும் வரும். ஸோ லேட்டாக கட்டலை அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரீமியம் வந்து கரெக்டாக நீங்கள் கட்டிங்க, லேட்டாக ஆக்கி கட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோ பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே இது வேறு இதில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருக்கும், எல்லாமே பண்ணியும். பட் இது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இது வந்து அவங்களோட ஆப்புங்கிறதுனால இது ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த இது. ஸோ இதையே நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல சந்திக்கலாம். ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம போடலாம்.